கொரோனா பெருந்தொற்றை தடுக்க இதுவரை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதால் மத்திய மாநில அரசுகளின் வழிமுறைகளை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என நாமக்கல் சட்டப்பேரவை உறுப்பினர் கேபிபி பாஸ்கர் கூறியுள்ளார். அறிந்து கொள்ள வேண்டும், பொது இடங்களில் முகக்கவசத்தை தவறாமல் அணிய வேண்டும், சமூக இடைவெளி அனைவரும் கடைபிடித்து தனி மனித இடைவெளி மிக முக்கியம் என்பதை உணர்த்தி கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்தாலும் பொது இடங்களில் சென்று வந்தாலும் கைகளை சோப்பு கிருமி நாசினி கொண்டு கையை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் நடக்க வேண்டும் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த கோவிட் என்ற கரோனா வைரஸ் கட்டுப்படுத்துறதுக்கு வெளியே செல்லும்போது மக்கள் கட்டாயமாக மாஸ்க் அணிய வேண்டும். அதேபோல் பக்கத்தில் இருக்க மக்கள் அவங்ககிட்ட பேசும்போதும் அவங்ககிட்ட இருக்கும்போதும் சமூக இடைவெளி கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். இந்த கை கழுவுறது நம்ம கொள்கையாக வச்சுக்க வேண்டும். கொரோனா அறிகுறிகள் தென்பட்டால் மக்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அருகில் உள்ள மருத்துவமனைகள் அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி மருத்துவர்களின் ஆலோசனை பெற வேண்டும் என பொள்ளாச்சி சார் ஆட்சியர் வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். நம்ம கொரோனாக்காக சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதில் வந்து முதல் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோன்னா முகக்கவசம் அணியிறது. ரெண்டாவது வந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியே போகணுன்றது ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தோன்னா தனிநபர் இடைவெளி, ஒரு ஏதாவது ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்த வந்து தவிர்த்துக்கிறதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து கைகளை முகங்களை கழுவணுன்றது வந்து நம்மளோட முக்கியமான விஷயம். ஏதாவது வந்து கொரோனா சம்மந்தமான அறிகுறி ஏதாவது தென்படுற பதில பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் சுகாதார நிலையம் பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிட்டு அங்கே வந்து டாக்டரின் அறிவுரைப்படி அந்த மருந்துகளை சாப்பிட்றது மூலயமாக நம்ம இந்த கொரோனாவை வந்து கண்டிப்பாக வெல்ல முடியும்.